ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள் நீங்கள் இவ்வளோ வருஷமாக பார்த்து சந்தோஷமாக என்ஜாய் இருந்த விஜய் டெலிவிஷனில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க பாக்கியலட்சுமி சீரியல் இப்போ முடிவுக்கு வரப்போகுது அப்படின்னு சொன்னால் அவங்களால அதை நம்ப முடியுமா அந்த மாதிரி விஷயங்கள் தான் இப்போ சோசியல் மீடியாக நடந்துகிட்ருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மோயி அப்படின்ற ஒரு பெங்காலி சீரியல்ஸ் தான் வந்து எடுத்து பாக்கியலட்சுமி அப்படின்னு சொல்லி தமிழில் பண்ணிகிட்டு இருக்காங்க நாட் ஓன்லி இன் தமிழ் எல்லா லாங்குவேஜுமே இருக்கு அப்படின் தான் சொல்லணும் கிட்டத்தட்ட வந்து தமிழ் தெலுங்கு ஹிந்தி மராத்தி கேரளாவிலேருந்து சொல்லி எல்லா மொழியிலுமே வந்து நடந்துகிட்டுருக்கு ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் தமிழில் மட்டும் தான் வந்து இன்னும் வந்து தொடர்ந்து நடத்தப்பட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா வந்து கதைகளம் அந்த அளவுக்கு கொஞ்சம் வந்து சூப்பர் டூப்பராக வந்து மற்ற களத்தை விட கொஞ்சம் வந்து கம்பேரிசனாக வந்து எல்லாத்தையும் மாற்றி ஒரு சி சி திருத்தங்கள்லாம் பண்ணி அதை வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க ஸோ அந்த ஒரு சில கதைகளம் ஒரு காமெடி கலந்த ஒரு சம்திங் வந்து ஃபேமிலி ஜானரில் இருக்கிறதுனால இன்னும் வரைக்கும் வந்து ஆடியன்ஸ்க்கு போர் அடிக்காமல் இருக்கிறதுனால கதையை கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்காங்க பட் இருந்தாலும் கூட சமீப காலமாக தொடர்ந்து அஞ்சு மொழிகளில் ஒரே சமயத்தில் பாக்கியலட்சுமி சீரியலை வந்து இப்போ நிறுத்தி வச்சுருக்காங்க எஸ் குடும்ப விளக்கு அப்படின்னு சொல்லி நிறைய சீரியல் எல்லாம் வந்து நடத்தியிருந்தாங்க ஸோ அந்த சீரியல் எல்லாமே வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் டேட்டான ஆகஸ்ட் மூணாம் தேதி அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஓகே இட்ஸ் அண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி அந்த சீரியலை முடிவுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ சமீபமாக வந்து தமிழ் ஹிந்தி அது மட்டும் இல்லாமல் மராத்தி இந்த மூணு மொழிகளில் தான் வந்து தொடர்ந்து நடத்தப்பட்டுருக்கு எப்போ வேணாலுமே இந்த மூணு மொழியிலுமே கூடிய சீக்கிரம் நிறுத்தப்படலாம் மேபி அடுத்த மந்த்தாக இருக்கலாம் இல்லை இந்த மந்தோட எண்டாக கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் பேச்சு எழப்பட்டு இருக்கு அப்படின் தான் சொல்லணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதாவது ஒன் சில மொழிகளில் வந்து நிறுத்தப்படும் போது கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம் ப்ளான் பண்ணி அஞ்சு மொழிகளை தொடர்ந்து ஒரே சமயத்தில் அட் அடைல வந்து த்ரீ டூ ஒன் கோ அப்படின்னு சொல்லி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அடுத்த மூணு மொழிகள்லையுமே வந்து அந்த சீரியல் நிறுத்தப்படலாம் ஏன்னா ஆல்ரெடி வந்து தமிழ்லையுமே வந்து கிட்டத்தட்ட வந்து கிளைமேக்ஸ் நெருங்கிட்ட மாதிரி தான் இருக்குது ஏன்னா வந்து எப்பப்பா நான் முடிஞ்சுருமா முடிஞ்சிருமா அப்படின்னு சொல்லி மொனை சீட்லேயே உட்காந்துட்டு தான் இருக்காங்க ஸோ கண்டிப்பாக வந்து எல்லா ப்ராப்ளமும் ரிசால்வ் ஆகிடுச்சு இப்போ கோபி சாரோட டிஸ்டன்ஸ் பொறுத்து தான் வந்து அடுத்த சீரியல் ஓடுமா இல்லையான்னு தெரியல ஏன்னா சமீபமாக அவரை வச்சு தான் ஒரு பிரச்சனை கிளம்பிட்டு இருக்காங்க ஸோ அந்த கதைகளை முடிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக கண்டிப்பாக சீரியலுமே முடிஞ்சிடும் ஃபேமிலி ஒன்றா சேர்ந்துடும் நம்மளும் வந்து அடுத்த சீரியலுக்கு மூவ் ஆன் ஆகும் டைம் வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் அந்த சீரியல் மிஸ் பண்ணுவீங்க முடிஞ்சுட்டான்றதான் மறக்காமல் கான்ஃபிஷன்ஸில் பதிவு பண்ணிட்டு போங்க ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலபதி சிக்ஸ்டி நைன் எஸ் கிட்டத்தட்ட வந்து இந்த படத்தில் யார் டேரக்டர் யார் ஆக்ட்ரு அது மட்டும் இல்லாமல் யார் ஹீரோயின்னு சொல்லியே கழப்பான அளவுக்கு வந்து ஒரு படமாக இருந்துகிட்டு இருக்கு ஆனால் இப்போ வரைக்கும் எச் வினோத் தான் வந்து டேரக்டராக இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நம்ம சமந்தா தான் வந்து ஹீரோயினாக நடிக்க போகிறாங்க அனிருத் தான் வந்து மியூசிக் டேரக்டராக ஒர்க் பண்ண போகிறாரு அப்படின்னா சொல்லியிருக்காங்க பத்தி படத்துக்கு அப்புறம் இந்த காம்போவோ மிகப்பெரிய லெவலில் நம்ம பார்க்க போகிறோம் பட் இருந்தாலும் கூட இப்போ சமீபம் வந்து மமிதா பைஜி இல்லையா பிரேமுழு படத்தோட ஹீரோயின் அவங்க வந்து ஒரு முக்கியமான ரோல் நடிக்க போகிறதாகவும் அவங்களை செலக்ட் பண்ணிட்டதாகவும் ஒரு சொல்ல முக்கியமான தகவல்கள் வந்து சொல்லப்பட்டு இருக்கு கண்டிப்பாக எச் வினோதா வந்து இது வந்து இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா கேரக்டர்லாம் வந்து அவர் எல்லாமே ட்ரீட் பண்ணிட்டு இருக்காரு எல்லாமே வந்து கேரக்டர் லுக்லாம் பார்த்துட்டு இருக்காங்க ஒன்ஸ் இது எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் கன்ஃபார்மாக வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்துட போது இந்த இயற்குள்ளி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எனக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம நெக்ஸ்ட் இது இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் பண்ணிக்கங்க உடனடியாக பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க